ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரித்து தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து கேக் ஐசிங் பண்ணுறதுக்கு சாக்லேட் விப்பிங் க்ரீம் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வந்து கேக் ஐசிங், அதுக்கப்புறம் ஏதாவது டெசர்ட் பண்ணுறதுக்கெலாம் இந்த ரெசிபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா சுத்தமான ஈரமில்லாத ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப்பு விப்பிங் க்ரீம் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து 250 ml கப்பில் ஒரு கப் சேர்த்துருக்கேன். இது வந்து அரை கிலோ கேக்குக்கு ஐசிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட 2 tablespoons அளவு சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் பவுடர் சுகரும் சேர்த்துக்கலாம், நார்மல் சுகரும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 tablespoons கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வந்து பீட்டரை ஸ்பீடு வந்து 1 or 2 வச்சு, லோ ஸ்பீடில் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 minutes நல்லா பீட் பண்ண பிறகு இப்போ வந்து பீட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 minutes ஆகும். இப்போ நல்லா திக்காக பீட் ஆன பிறகு நம்ம வந்து பார்த்துக்கலாம். இடையில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஓரங்கள் எல்லாம் வழித்து விட்டுக்கோங்க. 7-8 minutes அப்புறம் க்ரீம் நல்ல ஒரு திக் ஸ்டிக் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். இப்போ நம்ம க்ரீம் எடுத்து இந்த மாதிரி அந்த பீட்டரில் எடுத்தோம் அப்படின்னா அது கீழே விழாமல் அந்த அப்படியே ஸ்டிக் ஒரு ஸ்டிக் பீக் மாதிரி வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சாக்லேட் க்ரீம் வந்து ரெடி ஆகிட்டு, அதே மாதிரி நம்ம ஸ்பேச்சுலா வச்சு எடுத்தால் கூட, ஸ்பேச்சுலா வச்சு நம்ம க்ரீமை எடுத்தால் கூட அந்த ஸ்பேச்சுலாவில் இருந்து க்ரீம் வந்து கீழே விழக்கூடாது. அப்படியே வந்து அதில் நல்லா வந்து ஸ்டிக்காகி இருக்கணும். இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. கீழே வலிக்கிட்டு விழுந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஐசிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதாங்க, கேக்கு ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு சூப்பராக சாக்லேட் க்ரீம் ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.